ஹலோ வணக்கம் நண்பா, நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காம அது நம்ம சேனலை அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் ஒரு தட்டு தட்டி விட்டு போங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பரையும் எனக்கு மோட்டிவேஷன் அமையும் நண்பா, அதான் சொல்கிறேன். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் ஒரு தட்டு தட்டி விட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த வீடியோவில் முன்னாடி வச்சுக்க இந்த தம்பிள்ஸ் வச்சு தான் உள்ளே வந்துருக்கீங்க. நீங்களும் அகலாம் பணக்காரங்க. நீங்கள் எப்படிங்க பணக்காராக முடியும்னு நான் சொல்ல மாட்டேங்க கண்டிப்பாக. அதான் தம்பிள்ஸ் ஏன்னா வந்து பணக்காராக இருக்கிற மெத்தடை மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் பணக்காராக ஆகிங்களோ ஆக மாட்டீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் இது இது மாதிரி பண்ணால் பணக்காராக இருக்கும் அந்த மெத்தடை தான் நான் சொல்ல போகிறேன். முதல் மொத்தம் என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயி இருப்பீங்க, ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, கடையோ ஷாப்பிங் மாலோ இதில் ஒன்று ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. ஒர்க் பண்ணாதவங்க தாங்க பணக்காரங்க. ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கடைக்கு முடி பணக்காராக ஆக முடியாதுங்க. அது ஒரு ரீசனுங்க. வந்து முதல்ல என்ன பண்ணிங்கன்னா, ஒரு கடையில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டீங்கன்னு ஒரு மாதத்துக்கு 20,000 சம்பளம். கடையிலோ ஆஃபீஸ்லேயே கம்பெனியில் ஏதோ ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு மாதம் 20,000 சம்பளம்னா 20,000 வச்சு நீங்கள் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும். ஏதாச்சும் உங்கள் ஃபேமிலி ரிலேஷனில் கல்யாணம் வருங்க, அதுக்கு அட்டன் பண்ணி பார்க்கணும். மேரேஜ் ஏதாவது வரும், அதுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். மொய் கிராமத்துலலாம் வில்லேஜ்லலாம் மொய் பண்ண வைப்பாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக வச்சாகணும். நிறையா வந்து பிள்ளைங்களுக்கு தீபாவளி பொங்கல் அதெல்லாம் வருது, அதிலலாம் நிறைய ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், சாப்பாடு செலவு இதுலேயும் உங்களுக்கு ஒரு மாதம் 20,000னா 12 மாதம் 240,000 சம்பளம் காலி. வாங்குகிற சம்பளம் வரவும் செலவுக்கும் கரெக்டாக தான் இருக்குது. நான் எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும்னு நீங்கள் கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் ஒன்று சொல்கிறேங்க, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தாங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை வச்சு உங்களுக்கு நீங்கள் ஒரு சம்பளம் வாங்கினா செலவு தாங்க கரெக்டாக இருக்குது. அதை வச்சு நீங்கள் வந்து வாழ்க்கையில் அந்த சம்பளத்தை வச்சு நீங்கள் பணக்காராக முடியுமா முன்னேறவும் முடியாதுங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ரிலையன்ஸ் குரூப் தெரிஞ்சிருக்கேன். இதோட சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் சேர்மன் எல்லாமே திருபாயம் பண்ணிதாங்க. அவர் ஆரம்பத்தில் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் தாங்க பிறந்திருக்காரு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவர் மட்டும் எப்படி பணக்காராக வருங்க, அவர் மட்டும் எப்படி பிஸ்னஸ் பண்ணானு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் போயிட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த வேலையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வச்ச பணத்தை வச்சு சின்னதாக ஒரு கடை தொடங்கி அது மூலம் பிஸ்னஸ் பண்ண வராங்க. அது மாதிரி நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் ஒரு வேலைக்கு போங்க, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வர்ற பணத்தை வச்சு சேர்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களை கம்பெனிக்கோ கடைக்கோ ஷாப்பிங் மாலுக்கோ எதுக்கு வேலைக்கு போகணும்னு நான் சொல்ல வரல. முதல்ல ஆரம்ப கட்டத்தில் வேலைக்கு போங்க. இப்போ 20,000 சம்பளம் ஆகுனா 10,000 செலவு வச்சுக்கிட்டு 10,000 சேமித்து வச்சுருங்க. 20,000 செலவு பண்ணிடுறாங்க தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, ஓகேங்களா? அது மாதிரி ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வேலைக்கு போனீங்கன்னா அதில் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் சேர்ந்து வச்சிங்கன்னா அதில் நீங்கள் ஒரு சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுங்கள். அப்புறம் 5 வருஷம் 5 6 வருஷம் கழிச்சு அந்த வேலையை நீங்கள் ரிசைன் பண்ணிக்கலாம். அதுமா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த வேலையை ரிசைன் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை கூட இருக்காதுங்க. நீங்கள் வேலையை ரிசைன் பண்ணாமல் ஒரு 20,000 சம்பளம் வாங்குறீங்கன்னா 10,000 சேர்த்து வச்சுக்கிட்டு 10,000 வச்சு பிஸ்னஸ் பண்ணணுங்க. நீங்கள் உடனடியாக வேலையை விட்டுவிட்டு நான் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன், கடை வாங்கி பிஸ்னஸ் பண்ண போகிறேன், லோன் போட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னா கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிஸ்னஸ் லாஸ் தாங்க வரும். முதல்ல வந்து நீங்கள் அந்த வேலையை விடக்கூடாது. வேலையை விட்டுட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ண வந்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான். 5 6 வருஷம் ஃபேமிலியை கொஞ்சம் மோட்டிவேஷனாக ரன் பண்ணிக்கிட்டு அதில் சம்பாதிச்ச பணத்தை கொஞ்சம் சேர்த்துட்டு தாங்க பிஸ்னஸ் பண்ண முடியும். இதற்கு எடுத்துக்கிட்டால் தான் திருவாயம்பாணி இங்கேருந்து போகிறாங்க, வெளிநாட்டு போகிறாங்க. வெளிநாட்டில் வந்து பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறாங்க. பெட்ரோல் பங்கில் வேலை செஞ்சு இந்தியாவில் வந்து சின்னதாக ஒரு துணி கடை போகிறாருங்க, 10க்கு 10 ரூம்பில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் குரூப் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வளர்ந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? அது மாதிரி தாங்க. நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கும் போங்க. வேலைக்கு போய்ட்டு வர்ற சகாசம் நீங்கள் மொத்தமாக வரவு செலவு செலவு பண்ணிட்டே தாங்க பிரச்சனை. நீங்கள் வரவு செலவுக்கு அது மாதிரி மொத்தமாக செலவு பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மாதம் ஒரு 10,000 சேவை கேட்டீங்கவே 5 வருஷத்தில் 5 லட்சம் ரூபா பக்கம் வந்துருங்க. அதை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் சின்னதாக பண்ணிங்கன்னாவே நீங்கள் இந்த வாழ்க்கையில் முன்னேறி வந்து நிற்கலாங்க. நம்ம வீடியோவில் வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் டல்லாக தாங்க கேட்டீங்க. என்ன ப்ராப்ளம்னா நம்மகிட்ட மைக் இல்லைங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் மூலம் தான் பேசுகிறோம். வாய்ஸ் வந்து கொஞ்சம் இதை கொஞ்சம் லைட்டாக கிடைக்குன்னா மன்னிச்சுக்கோங்க. அது மாதிரி தேவையில்லாத செலவுகள்லாம் பண்ணாதீங்க. இப்போ இங்கேருந்து இப்போ ட்ராவல் ஒரு 6-7 ஹவர் போகிறீங்கன்னு வச்சுங்களே, ஏதாவது வெளியூருக்கு வெளி மாநிலத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களே, வெளியூருக்கு வெளி மாநிலத்துக்கு நீங்கள் போனீங்களா, தேவை போகிறவரில் வாட்டர் பாட்டில் சாப்பாடு இதெல்லாம் ஹோட்டலில் சாப்பிட்றது உடம்புக்கு கெடுதல் நான் சொல்ல மாட்டேன். ஹோட்டலில் சாப்பிட்றத தவிர்த்தோம்னா நம்ம வந்து அமௌண்ட்டை சேவ் பண்ணிக்கலாம். அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பர்டிகுலராக சேவ் ஆகுங்க. அதை வச்சு நீங்கள் பின்னாடி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், ஓகேங்களா? சிறு இப்போ அதில் என்ன ஹோட்டலில் சாப்பிட்றது தண்ணி பாட்டில் வாங்குறது 200 300 ரூபா தான் ஆக போகுது. அதை வச்சு என்னப்பா பண்ண முடியும்னா சிறு சிறு சேர்த்தாதாங்க வந்து பெரிய ஆளாக முடியும். மொத்தமாக 2,000 3,000 10,000 அப்படி சேர்க்குறத விட 200 300 ரூபா சேர்த்திங்கன்னா அதே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டாக வந்துடுங்க. இப்போ வெளியில் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து ஒரு சாதம் ஒன்று கட்டி கவரில் கொண்டு போயிருங்க. தண்ணினா 2 வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி வீட்டிலேருந்தே பிடிச்சி கொண்டு போயிருங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் வெளி தண்ணியை குடிக்கிறதுனால உங்களுக்கு உடம்புக்கு அஃபெக்ஷன் ஆகும், வெளி சாப்பிட சாப்பிட உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் உங்களை ஹோட்டலில் சாப்பிடணும்னு சொல்லலாங்க. இதெல்லாம் தவிர்த்தீங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்றது தவிர்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் சேவ் ஆகுங்க. எந்த அளவுக்கு அமௌண்ட்டை சேவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணாவே அது மூலம் பணக்காராக ஆகுங்க. அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லலை, நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட வேண்டாம்னு சொல்லுங்க.
நீங்கள் வேலைக்கு போகிறது பிரச்சனை இல்லைங்க. வேலைக்கு போயிட்டு முழுசாக வேலைக்கே போய்கிட்டு இருக்காமல் ஒரு 5-6 வருஷம் வேலைக்கு போனீங்கன்னா அதில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்துச்சுன்னா அதை அந்த அமௌண்ட்டை சேர்த்து வச்சுக்கிட்டு அதில் ஒரு சின்னதாக பிஸ்னஸ் பண்ண பாருங்கள். கடைசி முடி வேலைக்கு போய்கிட்டு இருந்தீங்கன்னா வரவு செலவு தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் சொல்லலாம், என்னப்பா நீ உட்காந்து வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்க, யூடியூப்பில் எனக்குலாம் சம்பாதிச்சிட, நீ உட்காந்து ஈஸியாக சொல்லிட்டு போகலாம்னு நீங்கள் சொல்லுங்க. கண்டிப்பாக நான் அதெல்லாம் யூடியூப்பில் வந்து சும்மா வீடியோ தாங்க போட்டுருக்கேன், நேரம் முடிவு ஒரு வருமானம் கூட வரல. நீ ஈஸியாக சொல்லுவேன் நாங்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவேன், நீ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு சொல்லுவேன். கண்டிப்பாக யூடியூப்லேருந்து நேரம் முடிவு ஒரு ரூபா கூட வருமானம் வரலங்க. நானும் கண்டிப்பாக வேலைக்கு தாங்க போயிருக்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை தான், ஆனால் அதனால் பிஸ்னஸ் பண்ணுறது என்கிட்ட அமௌண்ட் இல்லை. நானும் வேலைக்கு போய் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக 2000-3000 சேர்த்து வச்சு நம்ம பிற்காலத்தில் இப்போ பண்ணாட்டாலும் ஒரு 5-6 வருஷம் கழித்து பிஸ்னஸ் பண்ண முடியுமா, அந்த திங்கிங் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களை நான் வேலைக்கு போனேன் சொல்லலை, ஹோட்டலில் சாப்பிடாதான் சொல்லலை, தண்ணி குடிக்கானு சொல்லலை, எதுவுமே சொல்லலை. வேலைக்கு போக தவிர்க்க சொல்லலை. போங்க, கொஞ்சம் வருஷத்துக்கு மட்டும் போயிட்டு இதுக்கு மட்டும் வேலைக்கு போயிட்டு அதில் ஒரு பார்த்திங்களா அமௌண்ட் சேவை வச்சு இப்போ அந்த செலவுகளாக தவிர்க்கிங்க பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு சிக்கனமாக செலவு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சிக்கனம் பண்ணி அதில் ஒரு 3-4 லட்சம் ரூபா செலவாச்சுன்னா 10 லட்சம் ரூபா மொத்தம் வந்துருக்கோம். 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் சிம்பிளாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் அந்த பிஸ்னஸ் ஆரம்பத்தில் டல்லாக தாங்க இருக்கும், போக போக தாங்க எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் கை கொடுக்கும். ஆரம்பத்தில் சும்மா எக்ஸாம்பிள் சொல்லுவோம், பழக்கடை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, பழக்கடை ஒரு நாளைக்கு 100 ரூபா ஓடுங்க, பழம்லாம் லாஸ் ஆகும், லாஸ் ஆகிட்டு போகுது. அடுத்த நாள் ஒரு 200 ரூபாய்க்கு ஓடும், லாஸ் ஆகிடும். அடுத்து ஒரு 2-3 கஸ்டமர் பிடிங்கன்னா 500 ரூபாய்க்கு ஓடும், அப்புறம் 1000 ரூபாய்க்கு. அப்படி தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரம் நடக்கும். எடுத்தோடனே எனக்கு 1000 ரூபாய்க்கு மொதல் நாள் ஓடல, அதனால் பிஸ்னஸ் மட்டும் திருப்பி வேலைக்கு போகிறேன். அந்த திங்கிங்லாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அது மாதிரி சேஃப் அண்ட் செக்யூராக பார்க்கணும் உங்கள் பிஸ்னஸ்லாம். நீங்கள் பார்த்தா ஏனதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தாங்க வரும். இது மாதிரி தாங்க பிஸ்னஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணணும். நானும் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போய்கிட்டு தாங்க இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் கண்டிப்பாக பிற்காலத்தில் ஒரு பிஸ்னஸ் மேன் வரும் தான் நினைக்கிறேன். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை, அதனால தான் நான் சொல்கிறேன். பிற்காலத்தில் ஒரு பிஸ்னஸ் மேன் வரணும் வரலையோ தெரியாது, இது இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதை தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் மகளை பணக்காரங்க வீடியோ வந்து பார்த்து போடலாம்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் எந்தளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ, இந்த வீடியோக்கு எந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்குதோ அந்த ரெஸ்பான்ஸ் வச்சு பார்த்து வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன். எந்தளவுக்கு சப்ஸ்கிரைப் எந்தளவுக்கு லைக் கமெண்ட்ஸ் எல்லாம் வருதோ அதை வச்சு பார்த்து வீடியோ போடலாம்னு நினைக்கிறேங்க. பார்த்து வீடியோ போடுறோம்னா நீங்கள் இந்த வீடியோக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெரிய பெரிய ஆலோசனை கேட்டு பார்த்து வீடியோ போடுறேங்க. தேங்க்யூ.